நாங்கள் இப்போ செய்ய போகிற வேலை என்னன்னு பார்ப்போம். இந்த கொலம் ஏயை நான் சின்னதாக்குறேன்னு குறிப்பிட்ட அளவு. கொலம் பியை கொஞ்சம் பெருசாக, திரும்ப கொலம் சியை சின்னதாக. இப்போ கொலம் டியில் இருந்து நான் சரியாக கிளிக் பண்ணுற இடத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் இல்லை, டி ஒன்ல கொலம் டைட்டிலில் கிளிக் பண்ணி அப்படியே 20 செல்கள் கொலம்கள் செலக்ட் பண்ணணும் எனக்கு. நான் அப்படியே கொண்டு போகும்போது அந்த அதில் மேலே காட்டுது, 11C காட்டுதா இல்லையா பாருங்கள், 11C 12C அப்படி போகுது. அப்போ நான் 20C வரைக்கும் போகணும். இப்போ 24C ஆகிடுச்சு. அப்போ நான் திரும்ப வந்து என்ன செய்கிறேன், 20C கொண்டு வரேன். இன்னும் மவுசை நான் விட இல்லை. 20C 10,48,576 ஆர் இன்ட்டு 20C என்று காட்டுது. அவ்வளோ செல்களும் செலக்ட் ஆகிக்குன்னு காட்டுது. அப்போ 20C வந்த உடனே நான் விட்டுறேன் மவுஸை. விட்டுனா என்ன அர்த்தம், இப்போ 20 கொலம்ஸ் டியில் இருந்து 20 கொலம்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இப்படி செலக்ட் ஆகிருக்கிற வண்ணம் நான் ஏதேனும் ஒரு கொலமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் சின்னதாக, ஏதேனும் ஒரு கொலம் ஆக்கின உடனே எல்லா கொலமும் அதே சைஸுக்கு வந்துடும். ரைட், அப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றை அட்ஜஸ்ட் பண்ணால் எல்லாம் அதே சைஸ், இன்னும் சின்னதாக்குனா இன்னும் சின்னதாகும், இன்னும் பெருசாக்குனா பெருசாகும், அப்படி இருக்கு. இதையே எல்லாம் ஒரே அளவு தான் இருக்குது, ஆனால் எந்த அளவு இருக்குது தெரியாது. நான் ரைட் கிளிக் பண்ணி கொலம் வித் 2.71 என்று இருக்கு. அப்போ நான் 2.7 என்று நான் அளவை மாற்றி என்டர் கே அமர்த்தினால் எல்லாம் ஒரே அளவில் இருக்கு, நான் சொன்ன அளவில் இருக்கு. எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரே அளவாக இருந்தால் போதுமெண்டா நாங்கள் மவுசாலே செஞ்சிடலாம். இல்லை குறிப்பிட்ட அளவு தான் எல்லாம் இருக்கணும்னு கருதுனா நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி அளவை கொடுக்கலாம். 2.7 ரைட், 3 இருந்தால் 3 ரைட் கிளிக் பண்ணி கொலம் வித் 3 அண்ட் டைப் பண்ணி ஓகே பண்ணால் 3 எல்லாம். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி கொலம் வித் 2.8 ஓகே அப்படி வந்து. அப்போ டியிலிருந்து அங்கே டபிள்யூ வரைக்கும் எல்லாம் ஒரே அகலத்தில். இப்போ நான் ஏயில் டைப் பண்ணுறேன் 1, இதில் டைப் பண்ணுறேன் ஃபுல் நேம், இதில் டைப் பண்ணுறேன் கோலன் மார்க், இதில் சி ஒன்னில் D1ல இருந்து W1 வரைக்கும் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அப்போ தான் செலக்ட் பண்ணது வேறு, இப்போ செலக்ட் பண்ணுறது வேறு. இப்போ செல்களை செலக்ட் பண்ண, அப்போ தான் கொலம்களை செலக்ட் பண்ண, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த டிங்கிற எழுத்துல கிளிக் பண்ணி இழுத்தால் அது கொலம் செலக்ட் ஆகும், கீழே உள்ள செல்களில் கிளிக் பண்ணி இழுத்தால் செல்கள் மாத்திரம் தான் செலக்ட் ஆகும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்போ D1ல இருந்து W1 வரைக்கும் செலக்ட் பண்ணி, பிறகு ஒரு வரி விட்டு ரோ நம்பர் 2-ஐ விட்டுட்டு கண்ட்ரோல் அமர்த்தி கொண்டு D3ல இருந்து திரும்ப 20 செல்களை செலக்ட் பண்ணு W வரை. 20 செல் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஹோம் ரிபனுக்கு போயிட்டு போர்டர்ஸ் ஆல் போர்டர்ஸ் பிறகு இந்த ரோ நம்பர் 2-ஓட உயரத்தை குறைச்சிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்க போறேன். எப்படி வரும், இந்த மாதிரி வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம்களில் இந்த மாதிரி நீங்கள் கண்டிருக்கீங்க. இப்போ பாருங்கள் அந்த டாட்டட் கோடு என்ன செய்யுது, இடையில் குறுக்கால போகுது. அப்படின்னா ரெண்டு கொலம்ஸ் அங்கால வெளியே போகுது. ஸோ திரும்ப நான் அந்த கொலம்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கொலம் வித் 2.86 இருக்கிறத 2.7க்கு மாற்றி என்ட்ரி செய்ய மாட்டேன். ஒரு கொலம் உள்ளே வந்துட்டு இன்னொன்று மிச்சம் இருக்குது.
அப்போ நான் அதை குறைக்க விருப்பம் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன், மார்ஜின்ஸில் போயிட்டு கஸ்டம் மார்ஜினில் போயிட்டு கொஞ்சம் ரைட் மார்ஜினை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ ஓகே, உள்ளே வந்துட்டு பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ பிரிண்ட் ப்ரீவ் பார்த்தா ஃபுல்லாக இருக்கு, 20 செல்லும் இருக்கு. ஓகே, பேக் பண்ணுறேன். இப்போ டி A4ல வந்து நம்பர் 2, இதில் வந்து அட்ரஸ் கோலன் மார்க், சாரி A4ல இல்லை, நான் மூவ் பண்ணுறேன் A5, ஒரு வரி விடணும் அந்த A4ங்கிற ரோவையும் நான் சின்னதாக்கி. இப்போ திரும்ப அதே மாதிரி 20 செல் கண்ட்ரோல் அமர்த்திக்கிட்டு தான் கீழே செலக்ட் பண்ணேன், இல்லாட்டி நடக்கும் மேலே உள்ள செலெக்ஷன் இல்லாமல் போய். அதனால தான் நாங்கள் கண்ட்ரோல் அமர்த்துறோம், ஒரே நேரத்தில் தள்ளி தள்ளி ரெண்டு இடத்துல செலக்ட் பண்ணுறது. ஹோமில் போயிட்டு போர்டர் டெப்த் குறைக்கிறேன், திரும்ப A9க்கு வரேன், நம்பர் 3 NIC நம்பர் சம்திங் கோலன்மா, அதுக்கு 10 செல்லு தான் தேவை, 12 சாரி இப்போதைக்கு 12 செல், புதிய ஐடி நம்பர் 12, 12 செல்லுக்கு நான் இது பண்ணிட்டேன். அதுலேயும் கேப்புகளை நான் குறைக்கிறேன், ஒரு ப்ரிவியூ பார்த்துருவோம். அப்படி வந்துட்டு இருக்கோம், நாலாவது A4 11ல வந்து செலக்ட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் கோலன் மார்க், அதில் 2 ஒரு செல் விட்டு 2 கண்ட்ரோல் அமர்த்திக்கிட்டு இருக்கிறேன், இப்போ ஒரு செல் விட்டு 4, திரும்ப செஞ்சு காட்டுறேன், 2 செல் கண்ட்ரோல் அமர்த்தி கொண்டு 2 செல் 4 செல் போர்டர் அப்ளை பண்ணி, நடுவில் உள்ள செல்ல ஸ்லாஷ் ஸ்லாஷ் அதை வந்து நாங்கள் சென்டர் பண்ணி வச்சுக்கோம். ப்ரிவியூ பார்ப்போம், திரும்ப இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் அமர்த்திக்கிட்டு இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் அமர்த்திக்கிட்டு இந்த 4 செல்லையும். மர்ஜன் சென்டர் நாங்கள் படித்தோம் லாஸ்ட் கிளாஸ், அதை கிளிக் பண்ணி விட்ட உடனே அது மர்ஜ் ஆயிரும், 2 2 3 4 மர்ஜ் ஆயிரும். இப்போ இதில் நாங்கள் கேபிட்டல் டிடி எம்எம் YYYY அதை நாங்கள் கொஞ்சம் சின்னதாக்குறோம், ரோடு ஹைட்டு அப்போ கொஞ்சம் நெருங்கிடும், ரொம்ப நெருக்கத்தில் ஒரு கணக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து டெலிஃபோன் நம்பர் அது இதெல்லாம் போடலாம் ரைட், நான் எல்லாத்தையும் போடையில் சாம்பிள் அந்த NIC நம்பர் மாதிரி தானே, அதில் 10 கொடுக்கணும் டெலிஃபோன் நம்பர், இப்போ நான் எல்லாத்தையும் போடையில் முக்கியமானதில் செஞ்சு காட்டேன். நம்பர் 5 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது பார்த்தீங்கன்னா இடம் போதாமல் இருக்கு ரைட். அப்போ என்ன செய்யலாம், இந்த 2 கீழே உள்ள 2 செல்லையும் மர்ஜ் பண்ணலாம், இடம் கிடைச்சிட்டு ஆனால் அடுத்த வரைக்கும் வரையில்லை, அதுக்கு நாங்கள் படிச்சுக்கிறோம் ரெப்டெக்ஸ்ட், ஏற்கனவே படிச்சுக்கிறோம், அதை கொடுத்தோடனே அது என்ன செஞ்சிடும், 2 வரைக்கும் வந்துடும், நாங்கள் லெஃப்ட் லைன் கொடுத்துட்டு அப்படி வந்துடும். இப்போ கோலன் மார்க், இப்போ இதுக்கு வந்து 10 செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு மவுஸை அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அமர்த்திக்கிட்டு திரும்ப 10 செலக்ட் பண்ணணும், தொடர்ச்சியாக செலக்ட் பண்ணக்கூடாது, 20ஐயும் விட்டுட்டு செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணினால் ரெண்டும் தனித்தனியாக மர்ஜ் ஆயிருக்கும், தொடர்ந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்லாக போய் இப்போ 2 செல்லாக செலக்ட் இந்த மர்ஜ் ஆயிருக்கு, அதனால தான் விட்டு போட்டு திரும்ப கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் நாங்கள் டைப் பண்ணுறோம் TCE OL
இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஓ மட்டும் ஏ மட்டும் மாற்றி அவ்வளோதான், ஈஸி. இது சும்மா போர்டர்னு கொடுத்து வச்சுக்கணும். இப்போதைக்கு ப்ரிவியூவும் பார்த்துட்டே வருவோம். அப்படி இருக்கு. ஓகே, இப்போ கீழே என்ன செய்கிறேன், நாலு செல், அதுக்கப்புறம் ஆறு, திரும்ப நாலு, மௌசை விட்டுட்டு திரும்ப ஆறு, நாலு ஆறு நாலு ஆறாக நாலு துண்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மோஜ் சென்டர் கொடுத்தோன்னே அதுவும் தனித்தனியாக தனியாக மோஜ். அப்போ இதில் நான் கொடுக்குறேன் இயர், இதில் வந்து இண்டெக்ஸ் நம்பர், இரண்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அலைன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிடுவோம் அடுத்த பக்கத்து. சில நேரம் மோஜ் சைஸ் ஹெல்ப்லையாக இருந்தால் வராது, அப்போ நாங்கள் காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அந்த காப்பியில் கொடுத்துட்டோம். ட்ராக் சில நேரம் வேலை செய்யாது, மோஜ் பண்ண செல்களில் சில நேரம் சிக்கல்கள் வரும். ரைட், அப்போ இதில் இயர் எழுதுறதுக்கு இடம் இருக்குது, இதில் இண்டெக்ஸ் நம்பர் எழுதுறதுக்கு இடம் இருக்கு. கீழே வாரம், கீழே வந்து ஒரு செல்லை விட்டுட்டு ஏழு செல் அப்படின்னா மொத்தம் எட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு, ஒரு செல்லை விட்டுட்டு ஏழு செல் அதுக்கப்புறம் ரெண்டு மோச் பண்ணுறேன். இது என்னதுக்கு, நம்பர் சப்ஜெக்ட் கிரேட் காப்பி பேஸ்ட், அங்கேயும் அதுதானே, அங்கேயும் அதுதான். ஆனால் இதை நாங்கள் டைப் பண்ண முன்னுக்கு ஒரு வேலை செஞ்சு செஞ்சுட்டு போ வரவும் மேலும் இந்த பத்தையும் இப்படி செலக்ட் பண்ணி இன்னும் ஒன்பது செல்களுக்கு ட்ராக் பண்ணுறேன். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு கோடிட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது, அப்போ அதே மோஜ் மோஜ் பண்ணப்பட்டு அதே மாதிரி வந்துடும். நான் போர்டர் கொடுக்குறேன் அதுக்கு. அப்போ தலைப்புக்கும் ஒன்பது பாடங்களுக்குமாக பத்து, அதே மாதிரி இதில் தலைப்புக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு பாடங்கள் இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் சேர்த்து, அப்போ அஞ்சு போர்டர். இப்போ வேண்டாம் அந்த நம்பரை கொடுக்கலாம், நம்பர் சப்ஜெக்ட் கிரேட், இது காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் ஒன் டூ அல்லது ஒன்னை மட்டும் டைப் பண்ணி செய்யலாம், நைன் ஒன் ட்ராக், இதில் போயிட்டு ஃபில் சீரீஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ போயிட்டு பார்ப்போம், கம்பேக்டாக ஒரே இடத்துல ஓஎல் ஏஎல் ரிசல்ட்டுகளை பெறக்கூடிய மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் செய்யணும். நீங்கள் ரெக்கார்டிங் இருக்கிறதால ஸ்டாப் பண்ணி மெது மெதுவாக பார்த்து பார்த்து செய்யலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆக மேலே முதல் ரோவிலே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தலைப்பு போடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், முதலாவது ரோவில் எங்கேயாவது செல் பாயிண்டரை வச்சுட்டு இன்சர்ட் ஷீட் ரோஸ் ஏற்கனவே படிச்சுக்கணும், ஒரு ரோ வந்துடும். திரும்ப இன்சர்ட் ஷீட் ரோஸ், ரைட். இப்போ நாங்கள் முதல் ரோ அப்படியே செலக்ட் பண்ண எல்லா செல்லையும் மோச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு டைப் பண்ணுறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் சம்திங் ஏதாவது கொடுக்கலாம் தலைப்பு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ பார்ப்போம். அப்படியா, ரைட். இப்போ அந்த ரோஸ் இன்சர்ட் பண்ணுற ஏற்கனவே படிச்சுட்டோம், இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த நாலாவது நம்பரை ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கொள்வோம். நாலாவதுல நான் செல் பாயிண்டரை வச்சுட்டு, இந்த நாலாவது இதில் எனக்கு செல் பாயிண்ட் வச்சல, எனக்கு இந்த நாலுக்கும் மூணுக்கும் இடையில் அஞ்சு ரோ தேவைப்படுது, ஒன்றும் இல்லை அஞ்சு தேவைப்படுது. அப்போ ஒவ்வொன்றாக அஞ்சு முறை கிளிக் பண்ணியும் கொடுக்கலாம், இன்சர்ட் ஷீட் ரோஸ் இன்சர்ட் ஷீட் ரோஸ்.
அஞ்சு முறை கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக நான் கீழே அஞ்சு செலக்ட் பண்ணுறேன், இப்படி ரோஸ் இந்த தலைப்பில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல அஞ்சு ரோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஷீட் ரோஸ்ன்னு ஒரு கமாண்டை கொடுத்தோம்னா அஞ்சு ரோ அதுக்குள்ளே வந்துடும், மற்றெல்லாம் கீழே போயிடும். அப்படி நடுவில் அஞ்சு ரூபா வந்து அண்டு அப்படி மொத்தமாக தேவைப்பட்டாலும் கொடுக்கலாம் என்று சொல்ல தான் நான் சொன்னேன். ரைட், ஓகே. அப்போ இந்த ஃபார்ம் வந்து ப்ரிண்ட் பண்ணால் அழகாக இருக்கும், அதை ஃபில் பண்ணுறவங்களுக்கு இலகுவாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு. பேங்க்குகளில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்கள் போன்றவையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா எழுத்து உருப்பமையாக எழுதுறதுக்கு, உங்களோட ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நீங்கள் நிரப்பாண்டி வரும். ரைட், உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக போகிறதுக்காக இப்படி எழுது. இப்போ இதில் வந்து டேட்டை வந்தால் தெரியும், இதில் டேட் தான் எழுதணும், முதல் எழுத்துல, ரெண்டாவதுல மாதம் தான் எழுதணும், மூன்றாவதுல வருடம் தான் எழுதணும், நல்லா தெளிவாக விளங்கும். ரைட், இப்படி எங்களுக்கு தேவையான எத்தனையோ ஃபார்மேட்டுகள் அன்றாட ஆஃபீஸில் தேவைப்படும். அப்போ அதுகளை நாங்கள் இந்த மாதிரி இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். வேர்டில் இதை இதை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டேபிள் போட்டு செய்யணும். ரைட், அப்போ நான் கொஞ்சம் ஃபீல்டுகள் தான் போட்டுக்கிறேன், இன்னும் தேவையான ஃபீல்டுகளை சேர்த்துக்கலாம். டெலிஃபோன் நம்பர், வேற என்ன, வேற என்ன எத்தனையோ விஷயங்கள் வரும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.